நேற்று இரண்டு இன்சிடென்ட்ஸ், லிக்கர் டெத், கள்ள சாராயத்தில் விஷசாராயம் ஆர் கள்ள சாராயத்தில் இருந்த இரண்டு இன்சிடென்ட் வந்து ஒன்று செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் இன்னொன்று விழுப்புரம் மாவட்டத்திலையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் எக்கியார் குப்பம் அப்படின்ற ஒரு மீனவர் குப்பத்தில் நேற்று ஒரு ஆறு பேர் வந்து கண்ணெரிச்சல், வாந்தி, மயக்கம் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்காங்க. அந்த தகவல் தெரிஞ்ச உடனே காவல்துறையினர் வந்து இது கள்ளசாராயம் ஆறு விஷசாராயத்தினால் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு அந்த ஊருக்கு உடனடியாக சென்று அந்த ஊரில் மற்றவர்களுக்கு வந்து அறிவுரை வழங்கி யாராவது பேரையும் வந்து சாராயம் குடிச்சிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்கள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் அனைவருக்கும் தேவையான சிகிச்சை வழங்கப்பட்டது. இதில் இந்த சிகிச்சை பலனளிக்காமல் எக்கியார் குப்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் சங்கர், தரணிவேல், சுரேஷ் அப்புறம் ராஜமூர்த்தி, இந்த நாலு பேர் இறந்திருக்காங்க. இரண்டு பேர் வந்து உயர் சிகிச்சையில் இருந்துகிட்ருக்காங்க, இன்டென்சிவ் கேரில் இருக்காங்க. மீதி 33 நபர்கள் நல்ல முறையில் இருக்கிறாங்க, நல்லா சிகிச்சை பெற்று நலமாக இருக்கிறாங்க. இந்த ஊரில் வந்து பொதுவாக பாண்டிச்சேரியிலேருந்து அராக் வந்து பர்மிட்டட் அங்கே அந்த அராக்கை கொண்டு வந்து இங்கே விற்கிறது வந்து ஒரு ரெகுலர் ஒரு பழக்கமாக இருந்துகிட்ருக்கு. அது சம்மந்தமாக போலீஸ் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒன்று ரெண்டு பாக்கெட் அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஆக்சுவலாக இந்த விஷயம் தெரிகிறதுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு இது விஷசாராயம் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னதாகவே காலையிலே வந்து நாங்கள் சந்தேகத்தின் பேரில் அமரன் ஒருத்தரை வந்து கைது பண்ணுறோம். அந்த அமரன் ஒருத்தரோட கைது பண்ணி அவர்கிட்ட வந்து வச்சுருந்த பாண்டிச்சேரி சாராயம் போன்ற பாக்கெட் அதை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த டெத்து வர வரைக்கும் அது பாண்டிச்சேரி சாராயம் தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். நினச்சிட்டு அவர் வந்து உடல் ஊனமுற்றவன்றதுனால காலையில் அவருக்கு பெயில் கொடுத்தாச்சு, பெயில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நமக்கு இந்த கேஸஸ்லாம் ரிப்போர்ட் ஆகுது. அப்புறம் விசாரணையில் வந்து அதில் அவர் தான் வந்து இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காருன்னு தெரிய வந்து இமீடியட்டாக வந்து அந்த அமரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் அந்த நம்மள்கிட்ட சாராயம் காலையில் நம்ம சீஸ் பண்ண சாராயம் நம்மள்கிட்ட இருக்குது, அந்த சாராயத்தை வந்து நம்ம லேபுக்கு அனுப்பி பார்க்கும்பொழுது அது மெத்தனால் கலக்கப்பட்ட சாராயம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இது ஒரு பக்கம். இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு என்னென்னா, சித்தாமூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் இன்ன செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு காலையில் ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. அதில் வந்து ஒரு வீட்டில் ஒரு மருமகனும் மாமியாரும் இறந்திருக்காங்க. அண்ட் அந்த மனைவி, இறந்தவருடைய மனைவி, அவங்க வந்து கவலைக்கிடமாக இருக்காங்கன்னு ஒரு தகவல் தெரிய வருது. இனிஷியலாக வந்து இது ஒரு சூசைட் அட்டெம்ப்டாக இருக்கும், ஒரு குடும்ப பிரச்சனையாக ஒரு குடும்பத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோணத்தில் அவங்கள உடனடியாக நம்ம கொண்டு போயிட்டு இதில் மருத்துவமனையில் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது அதுவும் வந்து விஷசாராயம் சாப்பிட்ட ஒரு சிம்டம் இருக்குது. அப்புறம் அதை இன்னும் தீவிரமாக நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அவர்களும் வந்து விஷசாராயம் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருது. உடனடியாக அதை அந்த ஏரியாவை நம்ம அலர்ட் பண்ணும்போது இன்னும் ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில், வெண்ணியப்பன், சந்திரான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த விஷசாராயம் சாப்பிட்டதுக்கான சிம்டம்ஸ் இருந்தது. அதை பார்த்து பார்க்கும்போது அவங்க அதில் வந்து அதை ஜாயின் பண்ண அஞ்சு பேரில் நாலு பேர் இறந்துடுறாங்க. இப்போ அங்கே சித்தாமூரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாலு பேர் இறந்துருக்குறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கு. அங்கே கிடைச்ச அந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லேயும் அவங்களும் விஷசாராயத்தை வந்து அறிந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதில் வந்து நம்ம கள்ள சாராயம்னா உங்களுக்கு தெரியும், சில இடத்துல வந்து சாராயம் காய்ச்சுவாங்க, காய்ச்சிட்டு அந்த அதை வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து அதிகமான அளவில் வந்து கண்டென்ட் போயிடுச்சுன்னா அது கள்ள சாராயமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னாக்கா இந்த எரி சாராயம்னு சொல்லுவாங்க, ரெட்டிஃபை ஸ்பிரிட் ஆர்எஸ், ஆர்எஸ் வாங்கிட்டு வந்து அது வந்து முழுமையாக எத்தனால், அது 99.9% எத்தனால். அந்த எத்தனால் சாராயத்தை வந்து டைல்யூட் பண்ணி அப்படியே குடிக்கிறது உண்டு, இல்லை அந்த டாடி இருக்க அந்த கல் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது உண்டு. அது வந்து எரி சாராயம்.
மூணாவது என்னன்னாக்கா விஷ சாராயம் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த இந்த சாராயம் ஆல்கஹால் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மெத்திலேட்டட் இந்த ஸ்பிரிட். அந்த ஆல்கஹால் வந்து எத்தனாலும் இருக்கும், அதில் வந்து மெத்தனால்னு சொல்லிட்டு இருக்கும், அதுதான் விஷம். அது இந்த மெத்தனால் வந்து நம்ம உடம்பால் வந்து அதை செரிக்க முடியாது. அது அதனால் வந்து அது விஷமாக உடம்புக்குள்ளே போகும்போது விஷமாக மாறி கண்ணு போயிடும், வேறு உயிர் உள்ள இருக்க ஆர்கன்லாம் டேமேஜ் ஆகி உயிரிழப்பு ஏற்படும். ஸோ இந்த ரெண்டு கேசஸ்லையுமே நாங்கள் இண்டஸ்ட்ரியல் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷ சாராயத்தை பயன்படுத்திருப்பாங்க அப்படின்றதான் எங்களுடைய முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற கோணத்துலேயும் நாங்கள் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கிறதாக எங்களுக்கு எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. பட் அந்த ஆங்கிளில் நாங்கள் விசாரிச்சிட்ருக்கோம். அந்த கேஸில், சித்தாமூர் கேஸில் சம்மந்தப்பட்ட அம்மாவாசை என்ற எதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதில் என்ன அப்படின்னா, அந்த அம்மாவாசையும் குடிச்சிருக்கார் அவர். அவருக்கு அவர் காட்டில் வச்சுருந்து அவர் காட்டில் வந்து வேலை செய்கிறவங்களாம் கொடுத்துருக்காரு, அவரும் குடிச்சிருக்காரு. அவர் வந்து ஆனால் அவருக்கு எந்த சிம்டமும் இல்லை, அவர் நல்லாயிருக்கார் அவரே. ஆனால் அவரும் மருத்துவமனையில் இருக்கார். பட் அவர் கைது பண்ணியிருக்கோம் இந்த கேஸில், ஏன்னா அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். ஸோ அதுலேயும் ஒரு முக்கியமான எதிரி கைது செஞ்சுருக்கோம். இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு எதிரியை கைது செய்திருக்கோம். இதில் தலைமறை குற்றவாளிகள் இருக்காங்க. அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் தலைமறை குற்றவாளிகள் இருக்காங்க. இதில் ஒரு நாலு பேர் இங்கே இப்போ மரக்காணம் கேஸில் ஒரு நாலு பேர் தலைமறைவு குற்றவாளிகள் இருக்காங்க. அந்த தலைமறைவு குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீன் டைம் இதில் சரியான முறையில் இந்த கள்ளசாராய விற்பனையை, இந்த விஷசாராய விற்பனையை தடுத்து நிறுத்தாததுனால, அவங்க கடமையை தவறியதுனால துறைவரியாக நடவடிக்கை சில பேர் மேலே எடுத்திருக்கோம். இதில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காவல் ஆய்வாளர்களையும் ரெண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் எஸ்ஐ, ரெண்டு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ, மொத்தம் நாலு பேரை வந்து இங்கே சஸ்பெண்ட் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு காவல் ஆய்வாளர் ரெண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் மொத்தம் மூணு பேரை அங்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க மேலே துறைவாரியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மீன் டைம் இந்த காவல்துறையினுடைய இந்த மதுவிலக்கு வேட்டை வந்து முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நார்த் ஜோனில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நிறைய டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த ப்ரோ ரைட் ப்ரொஹிபிஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. இதில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அவங்க கூடயும் சேர்ந்து, டிஸ்ட்ரிக்ட் போலீஸும் சேர்ந்து இந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, நடுவில் வந்து இப்போ இந்த விஷ சாராயம் வந்து இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு நடுவில் வந்து டாஸ்மாகில் வந்து வாங்கி அருந்தியதுனால இந்த மரணம் ஏற்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புரளி யாரோ கலைப்பட ட்ரை பண்ணுறாங்க, அது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் எங்களுடைய முதல் விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த டாஸ்மாகிலிருந்து வாங்கி கொடுத்த அந்த குடிச்சிருந்தனால அது வந்திருக்கு அப்படின்ற இந்த வதந்தி வந்து 100% உண்மைக்கு புறம்பானது. அது உண்மை கிடையாது. இது வந்து வெளியே இருந்து கொண்டு வரப்பட்ட விஷசாராயத்தை அருந்தியதால் ஏற்பட்ட மரணம் அப்படின்றது தான் வந்து தெல்ல தெளிவாக வந்து எங்களுக்கு விசாரணை தெரிய வருது. அதனால் அந்த மாதிரி வதந்திகளை நம்ப வேண்டாம். இந்த இப்போ மேலும் இதில் உங்களுக்கு தெரியும், இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிவாரணம் அளித்திருக்கிறார்கள். இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க. இதில் உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு 50,000 ரூபாய், தலா 50,000 ரூபாய் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிவாரணங்கள் வந்து உரிய நேரத்தில் அவங்களுக்கு உடனடியாக வழங்கப்படும். மேலும் இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு திரும்பவும் நடக்காத இருக்க அளவுக்கு வில் டேக் ஆல் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ், எல்லா தடுப்பு நடவடிக்கையும் எடுப்போம் நான்.